வணக்கம் நண்பர்களே, நம்ம பூமி எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மற்றும் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா காலநிலை மாற்றம் தான். சமீப காலமாக பூமியோட வெப்பநிலை அதிகமாகிறது, கடல் நீர்மட்டம் உயருது, அதிக வெள்ளம், கடும் வறட்சி, காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்கள் சம்பந்தமான செய்திகள் அதிக அளவில் நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி பூமியில் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இயற்கை சீற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் தான். பூமியோட இந்த காலநிலை மாற்றத்துக்கு பசுமை இல்ல வாயுக்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னா என்ன? பூமி வெப்பமாவதற்கும் பசுமை இல்ல வாயுக்களுக்கும் என்ன சம்பந்தம்? பசுமை இல்ல வாயுக்கள் பூமியில் உள்ள உயிர்களுக்கு நண்பனா எதிரியா? பசுமை இல்ல வாயுக்கள் இல்லைன்னா பூமி என்னாகும்? பூமி வெப்பமுடைய உண்மையான காரணம் யார்? இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பசுமை இல்ல வாயுக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பசுமை இல்லம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பசுமை இல்லம் அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். தாவரங்களை அளவுக்கு அதிகமான வெப்பம், குளிர் போன்ற சீதோஷண நிலையிலிருந்து பாதுகாத்து தாவரங்களுக்கு தேவையான அந்த சரியான ஒரு வெப்பநிலையில் அதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த பசுமை இல்லம். கண்ணாடி மற்றும் பாலித்தீன் போன்ற பொருட்கள் மூலமாக அந்த பசுமை இல்லத்தை செஞ்சு அதுக்குள்ளார இந்த மாதிரி செடிகளை வச்சுருவாங்க. சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் உள்ளே போகும். உள்ளே போன வெளிச்சம் அங்கே உள்ள பொருட்களோட வினை புரிஞ்சு அது வந்து வெப்பமாக மாறும். இப்படி உருவாகக்கூடிய அந்த வெப்பத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி குடிலோ அல்லது அந்த பாலித்தினோ அந்த வெப்பத்தை வந்து வெளியேற விடாமல் தடுத்துரும். இந்த மாதிரி தடுக்கும்போது வெளியில் வெப்பநிலை ரொம்ப குளிராக இருந்தாலும் அந்த தாவரங்களுக்கு உள்ளே இருக்கும்போது கதகதப்பான அந்த வெப்பநிலையில் தாவரங்கள் நல்லா வளரும். இந்த பசுமை இல்லம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கண்ணாடி குடில் வந்து எப்படி அந்த வெளியேறக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து தடுத்து நிறுத்துதோ அதே மாதிரி தான் நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் சொல்லப்படுற அந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து அந்த வெப்பத்தை வந்து வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்துது. அந்த வீடு வந்து வெப்பத்தை தடுத்து நிறுத்துது, அதனால் பசுமை இல்லம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மேலே வந்து அந்த வாயுக்கள் வந்து அந்த வெப்பத்தை தடுத்து நிறுத்துது, அதனால் அது வந்து அதை பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் பூமியில் படுது, பூமியில் பட்டு அது வெப்பமாக மாறுது. வெளியேறக்கூடிய அந்த வெப்பம் வளிமண்டலத்தை நோக்கி போகுது. வளிமண்டலத்தை நோக்கி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற அந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து குறிப்பிட்டத்தக்க அந்த வெப்பத்தை வந்து தடுத்து நிறுத்தி மறுபடியும் அந்த பூமிக்கு திருப்பி அனுப்புது. 200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தொழிற்பயிற்சியெலாம் ரொம்ப அதிகமாக ஏற்படலை, அதனால் ஒரு சராசரியான ஒரு அந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து மேலே இருந்தது. ரொம்ப அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பாதி வெப்பம் வெளியேற்றப்பட்டு பாதி வெப்பம் மட்டும்தான் வந்து பூமிக்கு திரும்ப வரும். அதனால் பூமியோட வெப்பநிலை வந்து சராசரியாக இருந்துச்சு. ஆனால் தொழிற்பயிற்சிக்கு அப்புறம் அதிகமான வாகனங்கள் பயன்பாடு, அதிகமாக நிலக்கரியை எரிக்கிறது இந்த மாதிரி செயல்களால் வளிமண்டலத்தில் அந்த பசுமை இல்ல வாயுக்களோட அடர்த்தி கூடிருச்சு. இப்படி வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களோட அடர்த்தி அதிகமாக அதே அதிகமான வெப்பத்தை மறைச்சி அது பூமிக்கு தான் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பூமி இப்போ அதிகமாக சூடாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இல்லைன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இல்லை அப்படின்னா இந்த பூமியில் வந்து அந்த வெப்பநிலை சரியான வெப்பநிலையை பராமரிக்க முடியாமல் பூமி வந்து ரொம்ப ஒரு ஐஸ் மாதிரி, அதாவது வெப்பநிலை ரொம்ப குறைவான ஒரு இடமா மாறிடும். அதனால் அநேகமான உயிர்கள் வந்து இந்த பூமியில் வாழ முடியாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பசுமை இல்ல வாயுக்கள் கலக்க கலக்க இருக்கும்போது அது குறிப்பிடத்தக்க வெப்பத்தை வெளியேற்றிட்டு குறிப்பிடத்தக்க வெப்பத்தை மட்டும் தான் கீழே அனுப்பும். ஆனால் அடர்த்தி அதிகமாகும்போது அதிகமான வெப்பநிலை வந்து பூமியை நோக்கி வரும். இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இல்லை அப்படின்னா பூமியோட சராசரி வெப்பநிலை -18°C இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் பூமியில் வாழ முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பசுமை இல்ல வாயுக்கள் இருந்தாலும் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துறது கார்பன் டை ஆக்சைடு தான். மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வந்து மின்சாரமும் போக்குவரத்தும் தான். போக்குவரத்துக்கு நம்ம பெட்ரோல், டீசல் அது போன்ற பொருட்களை வந்து எரிக்கிறோம். அதே மாதிரி மின்சாரத்துக்கு வந்து நம்ம நிலக்கரியை ரொம்ப எரிக்கிறோம். இதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது. வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுக்களோட அளவு என்னென்ன, அந்த பசுமை இல்ல வாயுக்கள் எந்தெந்த மாதிரியான முறைகள் மூலமாக உருவாக்கப்படுது அப்படிங்கிறத அந்த மேலே உள்ள படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது மூலமாகவும், தேவையான நேரத்தில் மட்டும் வளங்களை வந்து பயன்படுத்துறது மூலமாகவும், அதிகமான மரங்களை நடுறது மூலமாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். பூமி அதிகமாக வெப்பமாகிறதுக்கு பசுமை இல்ல வாயுக்கள் தான் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்ச நமக்கு, இங்கே பூமியில் உயிர்கள் வாழணும் அப்படின்னா அதுக்கு சராசரி வெப்பநிலையை சரியாக அது வந்து கையாளுறதும் அந்த பசுமை இல்ல வாயுக்கள் தான் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியல. எதுவுமே ஒரு அளவோடு தான் இருக்கணும், அளவுக்கு மீறினா நமக்கு ஆபத்தில் தான் முடியும் அப்படிங்கிறத இயற்கையை நமக்கு உணர்த்துது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.